சாமி சரணம் சாமியே சரணம் ஐயப்பா. 2024 ஆண்டுக்கான திருவோண மாத பூஜைக்காகவும் மற்றும் ஓணம் பண்டிகைக்காக ஓணம் சத்தியா சாப்பிட்றதுக்கு நாங்கள் சபரிமலை சன்னிதானத்துக்கு போயிருந்தோம். பம்பா நதியில் குளிச்சுட்டு எங்களுடைய யாத்திரையை வந்து நாங்கள் தொடங்குறதுக்கு வந்தோம். அப்போ எங்கள் கூட வந்த நண்பர்கள்லாம் அந்த பம்பா நதியில் இருக்கக்கூடிய கிளார்க் ரூமில் அவங்களுடைய லக்கேஜை வச்சுட்டு யாத்திரையை வந்து தொடர்ந்தோம். அப்படியே எங்கள் பக்கத்தில் அன்னதான மண்டபத்துக்கு கீழே உள்ள ஹோட்டலில் வந்து நாங்கள் சாப்பிட்டுட்டு எங்களுடைய யாத்திரையை வந்து தொடர்ந்தோம். மண்டல மற்றும் மகர விளக்கு காலங்களில் இருக்க கூட்டத்தை விட ரொம்பவுமே வந்து குறைவாக தான் இருந்தது. அப்படியே நாங்கள் பம்பா கணபதி மேலே ஏறி வந்தோம். எல்லோரும் கேட்டிருந்தீங்க பம்பா கணபதியில் வந்து இருமுடி கட்டுற வசதி இருக்குதா, மாத பூஜைகளில் இருக்குமான்னு கேட்டிருந்தீங்க. அந்த பின் நீங்கள் பார்த்துட்டு கிடங்க தான் பம்பா கணபதி கோயிலில் உள்ள இருமுடி கட்டு நிறைக்கிற இடம். என் கூட வந்த ஒரு சாமிக்கு வந்து ஆன்லைனில் நாங்கள் டிக்கெட் புக் பண்ணல, அங்கே வந்து ஸ்பாட் புக்கிங் புக் பண்ணியிருந்தோம். 2024-25 ஆண்டுக்கான மண்டல மகர விளக்கு காலங்களுக்கு ஸ்பாட் புக்கிங் இல்லை அப்படின்னு சொல்லி திருவிதாங்கூர் தேவசம் போர்டு வந்து தெளிவாக சொல்லிட்டாங்க. பக்தர்கள் வந்து பம்பா கணபதியில் வந்து ஓய்வு எடுத்துகிட்டு இருக்க காட்சியை நீங்கள் பார்க்கீங்க. இதுக்கப்புறம் நாங்கள் வந்து எங்களுடைய டிக்கெட்டை காமிச்சு அங்கே போலீஸ்காரங்கிட்ட வெரிஃபை பண்ணிட்டு நாங்கள் அப்படியே பாஸ் பண்ணிடுறோம். அங்கே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு குடிநீர், அதான் அந்த சூடு வெள்ளம் அப்படின்னு சொல்லுவாங்க, மூலிகை குடிநீர் கொடுத்துட்டு இருந்தாங்க. நாங்களும் எங்கள் சில்வர் வாட்டர் பாட்டிலை வந்து ஃபில் பண்ணிவிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். தயவு செஞ்சு பக்தர்கள் வந்து பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில் கொண்டு போகாதீங்க, நீங்கள் கொண்டு போனீங்கன்னா அங்கேயே போட்டு வந்துடுறீங்க. சில்வர் பாட்டில் வாங்கிக்கோங்க. இந்த இடம் தான் சபரிமலை, அதாவது சின்ன பாதம்னு சொல்லக்கூடிய இதில் நம்ம யாத்திரையை வந்து தொடங்கக்கூடிய இடம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா காவல்துறை அதிகாரிகள் எப்போயுமே இருப்பாங்க. அவர் குறிப்பிட்ட வயதுக்கு மேற்பட்ட பெண்கள் அவங்க போனாங்கன்னா அங்கே தடுத்து நிறுத்தக்கூடிய இடம் இதுதான். இங்கே நாங்கள் கரெக்டாக செக்கிங் கவுண்டர், அதாவது உங்களுடைய பேக்கை செக் பண்ணக்கூடிய இடம் இதுக்கப்புறம் தான் இருக்குங்க. இதை கிராஸ் பண்ணி அந்த பார்த்துட்டு இருக்கீங்களா, இந்த இடம் தான் உங்களுடைய பேக்கெலாம் செக் பண்ணக்கூடிய இடம். இங்கே காவல்துறை அதிகாரிகள் வந்து உங்கள் பேக்கை செக் பண்ணிவிட்டு உங்கள் அனுப்புவாங்க. இதுக்கப்புறம் தான் வந்து ரெண்டு பாதையாக வந்து சபரிமலை சன்னிதானத்துக்கு வந்து பிரியுங்க. ஒன்று நீலிமலை அப்பாச்சி மேடு வழி, இன்னொன்று வந்து சுவாமி ஐயப்பன் ரோடு. அது சுவாமி ஐயப்பன் ரோடுனா என்ன சொல்லுவாங்கன்னா சுப்பிரமணிய பாதை, அப்படின்லாம் கழுத பாதையை வந்து சொல்லுவாங்க. இந்த இடத்துலேயே பார்த்தீங்கன்னா டோலி சார்ஜஸ் வந்து எவ்வளோன்னு போட்டிருக்காங்க, 1-way, 2-way. நாங்கள் நீலிமலை அப்பாச்சி மேடு பாதையை தேர்ந்தெடுத்து நடக்க ஆரம்பித்தோம். இந்த பாதை பார்த்தீங்கன்னா 1-18 வரைக்கும் ஷெட்டாக தாங்க இருக்கும், மழை பெஞ்சால் நம்ம ஒதுங்கிக்கலாம், படிக்கட்டு பாதைன்னு கூட சொல்லலாம். இது உங்களுக்கு போக வழியில் இரு பக்கம் வந்து கடைகள்லாம் இருந்துகிட்டே இருக்கும், உங்களுக்கு ஏதாவது உணவுகள் வேணால் நீங்கள் வாங்கி சாப்பிட்லாம். நாங்கள் அப்பாச்சி மேடு பாட்டம் வந்துட்டோங்க. இங்கேருந்து அப்பாச்சி மேடு டாப் வந்து ஏறணுங்க. இது கொஞ்சம் நெட்டு குத்தாதாங்க இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உருண்டை வழிபாடு செய்யக்கூடிய இடமும் வந்து அப்பாச்சி மேடு மெடியில் வந்து இருக்குது. அப்படியே நாங்கள் சபரி பீடமும் வந்தாச்சு. இதுக்கப்புறம் உங்களுக்கு ஃப்ளாட்டாக தாங்க இருக்கும், ஒரு 4-5 ஷெட்டு இந்த இடத்துலேயே இருக்குங்க. ஓய்வு எடுத்துகிட்டு இருக்கிறதுக்கு நீங்கள் இருக்கலாம், மழை ஏதாவது வந்தது அப்படின்னா அங்கே நீங்கள் ஓய்வு எடுத்துக்கலாம். இங்கே உணவக வசதியுமே இருக்குது சபரி பீடத்தில். நீங்கள் அந்த ஷெட்டு பார்த்துட்டீங்க பார்த்தீங்கன்னா 15, 16, 17, 18 இந்த ஷெட்டு தான். ஃபேன் வசதியோடு இருக்குங்க. நல்லா மலை ஏறிட்டு இல்லை இறங்கிட்டு வர பக்தர்கள் வந்து டயர்டாக இருந்தது அப்படின்னா இந்த இடத்துல ஓய்வு எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வசதியாக இருக்கும். நீங்கள் வேணால் பாருங்கள், ரெண்டு பக்கம் பக்தர்கள் வந்து ஓய்வு எடுத்துகிட்டு இருக்க காட்சியை வந்து நீங்கள் பார்த்துட்டீங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இடம் பார்த்தீங்கன்னா அது சுப்பிரமணிய பாதையும் அந்த நம்ம வரக்கூடிய நீலிமலை அப்பாச்சி மேடு பாதையை வந்து ஜாயிண்ட் ஆகக்கூடிய இடம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஹோட்டல் இருக்கும், ஐயப்பாஸ் அப்படின்ற ஹோட்டல். கூட்டம் கம்மியாக இருக்கனால யாருமே நீலிமலை அப்பாச்சி மேடு பாதையிலேருந்து நீ மேலே போகக்கூடிய சபரி அந்த சரங்குத்தின்ற இடத்துக்கு வழியாமல் போகாமல் திருப்பி சுப்பிரமணிய பாதையிலே வந்து ஜாயின் ஆகி ஒரு ரெண்டு வழியுமே ஒரே வழியில் ஜாயின் ஆகி போயிட்டுருக்குங்க. மண்டல மற்றும் மகர விளக்கு காலங்களில் இந்த மாதிரி விட மாட்டாங்க, ஒன் வே தான் இருக்கும், ஒரு வழியில் போகணும் ஒரு வழியில் இறங்கணும். கரெக்டாக இந்த இடத்துலேருந்து சபரிமலை சன்னிதானம் வந்து 700 மீட்டர் இருக்குங்க. அங்கே பார்த்தீங்கன்னா குரங்கெல்லாம் இருக்கும். வனத்துறை கேரளா அரசாங்கம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த குரங்குகளுக்கு எதுவுமே வந்து கொடுக்காதீங்க, அதாவது வனவிலங்குகளுக்கு எதுவுமே உணவுப் பொருட்கள் கொடுக்காதீங்கன்னு தெளிவாக போட்டு வச்சுருப்பாங்க. நீங்களும் போனீங்கன்னா அதே வந்து கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாங்கள் அப்படியே நடைப்பந்தலுக்கு வந்துட்டாங்க, பக்தர்கள் கூட்டம் இல்லாமல் இருக்குங்க. நீங்கள் பார்த்துட்டு கிடந்தான் பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் சென்டருங்க, அதாவது சபரிமலையில் அவங்க கூட வந்தவங்க யாராவது வழி தவறி போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணக்கூடிய இடங்க. பக்தர்கள் வந்து மொதல் நாள் வந்து நைட்டு தங்கிடுவாங்க, அவங்களுக்கு பாய் வந்து இங்கே ரெண்டல் கொடுக்கக்கூடிய இடங்க. இன்ஃபர்மேஷன் சென்டருக்கு பக்கத்துலேயே இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஏடிஎம் இருக்குங்க. ஆக்சுவலாக வந்து ரெண்டு ஒரு பேங்க் இருக்குங்க, தனலட்சுமி பேங்க் வந்து சன்னிதானத்தில் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ ஏடிஎம் அந்த தனலட்சுமி பேங்கோட ஏடிஎம்மும் அங்கே இருக்குங்க. கரெக்டாக 18-ஆம் படிக்கு ஆப்போசிட்டில் அப்படியே இருக்குங்க. பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் பார்த்துட்டீங்க. ஓணம் பண்டிகை அன்றைக்கி இவ்வளோ கூட்டம் தாங்க சபரிமலை சன்னிதானத்தில் ஏறிட்டுருக்குறாங்க. அதைத்தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. ரொம்ப காலியாக இருக்குது. நாங்களும் வந்து 18 படி தரிசனத்தை முடிச்சுட்டு ஐயனை தரிசிக்க வந்து சிவில் தரிசனத்தில் வந்து போக போகிறோங்க. ரொம்பவுமே பிரமிப்பாக இருக்குதுங்க. ஆக்சுவலாக கூட்டமே இல்லை. மண்டல மகர விளக்கு காலங்களில் எவ்வளோ கூட்டம் இருக்குன்றத நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ அருமையாக போய் நம்ம ஐயனை தரிசிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டாப் மட்டுமே போகக்கூடிய தனி வே இருக்குது. இதில் வந்து நம்மளை வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா அக்கமெண்டேஷன் ஆஃபீஸ்,
நீங்கள் ஆன்லைனில் ரூம் புக் பண்ணியிருந்தீங்கன்னா இங்கே வந்து நீங்கள் ரிசிப்ட் வாங்கிக்கணும். அப்படி இல்லை உங்களுக்கு ரூம் எதுவும் வேணால் இங்கே வந்தாங்க நீங்கள் புக் பண்ணிக்கணும். அந்த அதில் தான் சிவில் தரிசனம் போகணுங்க. நாங்கள் அங்கே போகிறோம். சிவில் தரிசனமே ரொம்ப எம்டியாக இருந்ததுங்க. நாங்கள் போயிட்டுருக்க நேரம் மத்தியானம் 12 அப்படின்றதுனால கூட்டமே இல்லை. நாங்கள் மட்டும்தான் போயிட்டுருக்கோம். மேலே போய் ஐயனை வந்து நாங்கள் தரிசித்து கீழே வந்து ஓணம் சத்தியா போடுறோன்னு சொல்கிறாங்க. அதை சாப்பிட்றதுக்கு வர போகிறாங்க. இவ்வளோ தாங்க கூட்டம் இருக்காங்க. அதான் சிவில் தரிசனம் இருமுடி தரிசனம் ரெண்டுமே இவ்வளோ தான் கூட்டம் இருக்குது. சன்னிதானமே ரொம்ப காலியாக இருக்குதுங்க. மண்டல மகர விளக்கு கலங்களில் கம்பேர் பண்ணும்போது இந்த கூட்டம் வந்து மிகவும் குறைவுங்க. நாங்களும் போய் ஐயனை தரிசிக்கிறதுக்கு கியூவில் நிற்க போகிறோங்க. இனிமேல் நாங்கள் ஃபோட்டோ எடுக்க முடியாது, எடுக்க மாட்டோங்க. அடுத்தபடியே மேல்சாந்தியை பார்க்கறதுக்காக எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸ் கிட்ட வந்து நாங்கள் வந்திருக்கோங்க. இங்கே தான் இங்கே அன்னதானத்துக்கு நன்கொடை எதனால் நீங்கள் கொடுக்கலாங்க. இங்கேருந்து இதுக்கப்புறம் நாங்கள் மஞ்சள் மாதா அப்படின்னு நடக்கக்கூடிய மாளிகைப்புறத்துக்கு நாங்கள் தரிசிக்கிறதுக்கு கிளம்ப போகிறாங்க. இவ்வளோதான் கூட்டமாக இருக்குது. பிரசாதம் வாங்க பக்தர்கள் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது சன்னிதானத்தில் இருக்கக்கூட கணபதி கோயில். இந்த கணபதி கோயிலில் மணி கட்டுறது ரொம்ப ஃபேமஸுங்க. இங்கே கட்டியிருக்க மணியை தான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தால் விசேஷம்னு சொல்லி சொல்லுவாங்க. நாங்கள் கரெக்டாக ஸ்டாஃப் கேன்டீன் சொல்லக்கூடிய இடத்துல ஓணம் சத்தியா போட்டுறதா சொன்னாங்க. அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. ஓணம் சத்தியா அப்படின்னா சத்தியான்னா மலையாள வார்த்தை. அதுக்கு ஈக்குவலான தமிழ் வார்த்தை என்னென்னா விருந்துன்னு அர்த்தம். அங்கே போனீங்கன்னா 3 சத்தியா நடக்குங்க. அதாவது ஓணம் அன்றைக்கு ஒரு நாள், அதுக்கு முன்னாடி ஒரு நாள், பின்னாடி ஒரு நாள் வந்து நடக்குங்க. இது எங்கே இருக்குது அப்படின்னா, இந்த ஸ்டாப் கேன்டீன் ஆர் மெஸ் எங்கே இருக்குது அப்படின்னா, நீங்கள் வந்து அப்பம் அரவணை வாங்க போகிற இடத்துலேருந்து கொஞ்சம் தூரம் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்குதுங்க. நாங்களும் போனாங்க. கூட்டம் அதிகமாக இருந்துச்சு. எங்களை வந்து லைனில் நிற்க வச்சிட்டாங்க. நாங்களும் லைனில் நின்றுட்டே இருந்தாங்க. கடைசியாக எங்களுக்கு உட்கார்றதுக்கு இடம் கிடச்சிட்டு இது பார்த்தீங்கன்னா தேவசம் ஸ்டாஃப், அவங்க அந்த இருக்கக்கூடிய போலீஸ் அண்ட் செக்யூரிட்டி ஆஃபீஸர் எங்களுக்கு வந்து பரிமாறினாங்க. சாமி சரணம், சாமியே சரணம் ஐயப்பா.